கோரிக்கையே முதல்ல தவறானது. முஸ்லீம் கைதிகளை மட்டும் விடுதலை செய்யுங்கள்னு யாருமே சொல்லலை. மாநாடு படம் என்பது எல்லாரும் சமத்துவமானவர்கள், சகோதரத்துவம். அது முஸ்லீமை கதாநாயகனாய் போட்டு 1990 பிறகு, 80களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முதல் படம்னு சொல்லலாம். இப்போது அம்பாலா சிறையிலிருந்து மண் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. கோட்சேக்கு சிலை வைப்பதற்கு பல ஆண்டுகள் கொடுமைகளை அனுபவித்து பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டவர்கள், இன்னும் விடுவிக்கப்படாமல் கிடப்பவர்கள் எல்லாருடைய கதையும் அடங்கிய ஒரு புத்தகம் பலிகடாக்கள். சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் தானே. முஸ்லீம்களை மட்டும் விடுதலை செய்யுங்கள்னு கேட்டால் அதை முதலில் எதிர்க்கின்றாலும் நான் இருப்பேன். கன்னியமிகு காகிதம் இல்லை சொல்லியிருக்கிறார். உரிமைகளை கேட்காமல் சலுகைகளை கேட்கிற சமுதாயத்திற்கு மானமிக்க வாழ்க்கை இல்லைன்னு. குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு போனவர்கள் ஒரு வகை, சூழ்நிலையின் சதியால் சிக்க வைக்கப்பட்டு சிறைக்கு போனவர்கள் பல. அப்போது அவர்களை மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பார்க்கக்கூடாது. பாஜக வந்து முஸ்லீம்களை மாநாடு படம் தவறாக சித்தரிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஆடு நனையுதேன்னு ஓனா எழுத கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். கமெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் முனைவர் ஜே ஹாஜாக்கனி அவர்களை. வணக்கம். இனிய நல்வாழ்த்துகள். குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கைதிகளாக சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மதச்சாயம் பூசுவது, மதத்தை வைத்து அவர்களை அடையாளப்படுத்துவது சரியா? சிறைச்சாலை என்பது சீர்திருத்தம் செய்யக்கூடிய இடம். குற்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒருவர் சிறைச்சாலைக்கு சென்று குற்றம் செய்ய துணியாத ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கேற்ற மனநிலையோடு வெளிவர வேண்டும். அதுதான் சிறைச்சாலையினுடைய நோக்கம். ஒரு நாட்டினுடைய நாகரிகம் அதன் சிறைச்சாலையிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மணிமேகலைன்னு ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று, அந்த மணிமேகலையில் செய்யாத குற்றத்திற்காக சிறைப்படுத்தப்படுகின்ற மணிமேகலை சிறை கோட்டங்களை அறக்கோட்டமாக மாற்றினாள் அப்படின்னு பார்க்கணும். சிறை வாழுநர் சிறப்பு கல்வி திட்டம் என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏராளமானோர் அதில் பட்டதாரிகளாக, ஆய்வறிஞர்களாக, முதுநிலை ஆய்வியல் இறைஞர்களாக, முனைவர்களாக வெளிவரக்கூடிய காலத்தெல்லாம் பார்க்குறோம். குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு போனவர்கள் ஒரு வகை, சூழ்நிலையின் சதியால் சிக்க வைக்கப்பட்டு சிறைக்கு போனவர்கள் பல. அப்போது அவர்களை மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பார்க்கக்கூடாது. அவர்கள் சிறைவாசிகள். சீர்திருத்தம் பெற்றிருப்பார்களானால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் சிறை தண்டனையுடைய விழுமியம். சிறையில் பல கைதிகள் இருக்காங்க. முஸ்லீம் கைதிகளை மட்டும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்வதற்கான அடிப்படை என்ன? இந்த கோரிக்கையே முதல்ல தவறானது. முஸ்லீம் கைதிகளை மட்டும் விடுதலை செய்யுங்கள்னு யாருமே சொல்லலை. முஸ்லீம் கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள்னு தான் சொல்கிறாங்க. முஸ்லீம் கைதிகளை மட்டும் அப்படி எப்படி கேட்க முடியும்? எல்லாரும் விடுதலை செய்யப்படும் பொழுது முஸ்லீம்கள் என்ற காரணத்தினாலேயே அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் தடுக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் என்பது தான் நம்முடைய சட்டத்தின் விழுமியம். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலே இந்நாட்டில் அநீதிகள் நடப்பதை மறுக்கவே முடியாது. முஸ்லீம் என்ற காரணத்தினால் தானே பம்பாயில் எவ்வளவு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், குஜராத்தில் கொல்லப்பட்டார்கள், பீவண்டியில் கொல்லப்பட்டார்கள், மீரட்டில் கொல்லப்பட்டார்கள், பாகல்பூரிலே கொல்லப்பட்டார்கள், நெல்லி, அசாம், இப்படி எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? மத ரீதியாக குறிவைக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்பாவிகள், எளியவர்கள், கல்வி புண்புலம் அதிகம் இல்லாதவர்கள், அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாதவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிக்க வைக்கப்பட்டவர்கள் எப்படி தங்களுடைய நியாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெய்பீம் படம், நண்பர் தாசை ஞானவேல் இலக்கியம் படித்த ஒரு இனிய தோழர், என்னுடைய தனிப்பட்ட முறையில் நண்பர், பேச்சு போட்டி தோழர், அவர் இயக்கிய படம் இன்றைக்கு மகத்தான வெற்றியை பெற்றிருப்பது என்பது நண்பர் என்பதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை அவர் பிரதிபலித்திருக்கார். அன்றைக்கு அந்த பொது உடைமை தோழர்கள் இன்றைக்கு ராஜா கண்ணு விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் அவருக்கு நியாயம் கிடைச்சிருக்குமா?
ஒரு வழக்குரைஞர் சந்துரு அவர்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் நியாயம் கிடைச்சிருக்குமா? அவள் எல்லாருக்கும் சந்துருவுகளும் பொது உடைமை தோழர்களும் போய் அணுகக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிறதா? கண்டிப்பாக அணுகுனா உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டில் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கா? ஏதோ ஒரு புத்தகம் இருக்குது, பலிகடாக்கள், ஆங்கிலத்தில் ஸ்காப் கோட்ஸ் என்று வந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிக்க வைக்கப்பட்டு சிறைச்சாலையிலே பல ஆண்டுகள் கொடுமைகளை அனுபவித்து பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டவர்கள், இன்னும் விடுவிக்கப்படாமல் கிடப்பவர்கள் எல்லாருடைய கதையும் அடங்கிய ஒரு புத்தகம் பலிகடாக்கள். இப்போ பலிகடாக்களுக்கு யார் பேசுவது? ஊமைகளின் நாவா யார் ஒழிப்பது? புறக்கணிக்கப்பட்டவர்கள் நியாயத்தை யார் எடுத்துரைப்பது? ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களுடைய நியாயங்களை நாம் எடுத்து சொல்கிறோம். இவர்கள் ஏன் மத ரீதியாக வடிகட்டப்படுகிறார்கள்? எல்லாருக்கும் கொடுக்குற நியாயத்தை இவர்களுக்கும் கொடுக்கலாமே, சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் தானே. முஸ்லீம்களை மட்டும் விடுதலை செய்யுங்கள்னு கேட்டால் அதை முதலில் எதிர்க்கின்றாலாம் நான் இருப்பேன். நாங்கள் எங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கும். குற்றம் செய்தால் முஸ்லீம்களை தண்டிக்காதீர்கள் அப்படின்னு என்னைக்காவது யாராவது கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அதை எதிர்க்கக்கூடிய முதல் நபர்கள் நாங்கள் இருப்போம். நான் கேட்பது, எல்லாருக்கும் கொடுக்கின்ற நியாயத்தை அவர்களுக்கும் கொடுங்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் பல கோரிக்கைகளை முஸ்லீம் அமைப்புகள் திமுக கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்தால் என்ன நடந்தது? ஆட்சி மாற்றத்தால் நடந்த பயன் என்ன? ஒரே ராத்திரியில் சாதனைகள் எல்லாமே நிகழ்த்திவிட முடியாது. முஸ்லீம்களின் நலன் என்று பார்ப்பதை விட நாங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டின் நலன் என்று முதல்ல பார்க்குறோம். இந்த தமிழ்நாட்டின் நலன் என்பது சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது. தமிழர்களுடைய நலன் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்தது. மாநிலத்தின் உரிமைகள் என்பது மதிக்கப்படாமல் இருந்தது. ஒன்றிய அரசு இங்கே ஒரு பினாமி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தது என்ற விமர்சனம் இருந்தது உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தினுடைய தனித்துவம், தமிழ்நாட்டின் சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய சகோதரத்துவம் இவையெல்லாம் பேணக்கூடிய சமூக நீதி சிந்தனை உள்ள ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. அளவுக்கு அதிகமான மதவாதம், மதவெறி, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. வந்திருக்கின்ற தோழர்கள், போராடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பாட்டு விழா, அதுக்கு நீங்கள் தடை செய்ய முடியாதுன்னு போராடுறாங்க. இளைஞர்கள் போராடினார்கள், எந்த கட்சியும் அவங்க உள்ள விடலை. அந்த போராட்டம் எப்படி முடித்து வைக்கப்பட்டதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒசாமா பின் லேடன் படம் காட்டப்பட்டுச்சு. ஒசாமா பின் லேடனுக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? மத அடிப்படைவாதிகள் உள்ளே நுழைந்தார்கள்னு சொன்னாங்க. அப்போது எந்த ஒரு பிரச்சனையையும் மதச்சாயம் பூசி அதை சிறுமைப்படுத்தி, ஆனால் உலகத்துக்கே தெரிஞ்சு ஒரு காவலரே போய் ஒரு தானிக்குள்ள ஆட்டோக்குள்ளே தீ வைக்கிற காட்சியை உலகமே பார்த்துச்சு. இந்த மாதிரி சீர்கேடுகள்லாம் இன்றைக்கு மறைஞ்சிருக்கல. பொதுவான மக்கள் நலனில், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லீம்கள் முடிவெடுத்திருக்காங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய கோரிக்கையை நாங்கள் விட்டுருவோமானா கண்டிப்பாக எங்கள் உரிமைகள் ஒன்று கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கண்ணியமிகு காயிதம் இல்லை சொல்லியிருக்கிறார், உரிமைகளை கேட்காமல் சலுகைகளை கேட்கிற சமுதாயத்திற்கு மானமிக்க வாழ்க்கை இல்லைன்னு. நம்ம சலுகைகள் கேட்கலை, எப்பொழுதுமே நம்ம சலுகை கேட்க மாட்டோம். இந்த சமூகத்திற்கான உரிமைகள், அரசியல் சாசனப்படி இருக்கக்கூடிய உரிமைகள், அது இவ்வளோ காலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு தனி இட ஒதுக்கீடு கலைஞர் அரசு தந்தது தான். கலைஞர் அவர்கள் எங்களுக்கு தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் 3.5 இடஒதுக்கீட்டை 2007 அண்ணா பிறந்த நாளில் தந்தார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசு பொறுப்புகளிலும், அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் 3.5 விழுக்காடு முஸ்லீம்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. பல்வேறு சதிகள் நடந்து அவர்களுடைய விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அந்த வாய்ப்புக்கேடுகள் சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். சமூக நீதி கண்ணோட்டமுடைய, சமூக நீதி பார்வையுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கண்டிப்பாக செய்யும். பேரறிவாளன் உள்ளிட்ட 20 சிறையில் வாடும் முஸ்லீம்கள் உள்ளிட்ட யாருமே வெளிவர முடியாத மாதிரி திமுக ஒரு புது அரசாணையை வெளியிட்டிருக்கு. அது மாதிரி நாம் அதை தெரிவிக்க வேண்டியதில்லை. இந்த 7 தமிழர் விடுதலை என்பது ஒன்றிய அரசு சிபிஐ சேர்ந்து விசாரித்தா அவருடைய கருத்து கேட்க வேண்டுங்கிற ஒரு சிக்கலில் அது போய் சிக்கிட்டுருக்கு. மற்றபடி அரசியல் சாசன உறுப்பு 161 மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கிறது. மாநில அரசின் எல்லா உரிமைகளையும் ஒரு குறுக்கீடுகள் காலங்காலமாக ஒன்றிய அரசால் நிகழ்த்தப்பட்டு தான் வருது. கல்வி யார்கிட்ட இருந்தது? மாநில உரிமை. அது அவசர நிலை காலத்தில்
ஒன்றிய அரசுக்கு அதாவது ஒத்திசைவு பட்டியலில் போயிடுச்சு, கன்கரன்சி லிஸ்ட்டில் போனிச்சு. நீட்டு தேர்வு தமிழ்நாடு கேட்டுதான், நீட்டு தேர்வு வேணான்னு தானே எல்லோரும் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த சிக்கல் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒன்று கவனிக்கணும், நீண்ட கால சிறைவாசிகள் சீர்திருத்தம் பெற்றால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை முதல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்தமிழ் மாநாட்டில் கொண்டு வரார். அதாவது 14 ஆண்டுகள் என்று இருந்தது கூட அவர் 12 ஆண்டுகள்னு சுருக்கி விடுதலை செய்தார். அதுக்கு பிறகு ஜிஓ 1762-87 இதன்படி தண்டனை குறைப்பு மறுக்கப்பட்டவர்கள் கூட 20 ஆண்டுகள் கழித்து விடுதலை பெற அனுமதி உள்ள நிலைமை கொண்டு வரப்பட்டுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே ரெமிஷன் இல்லாட்டியும் கூட அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை வந்தது. 20/10/1997 அன்று வெளியிடப்பட்ட சுதந்திர பொன்விழா, அதில் ஒரு தளர்வு தரப்பட்டுச்சு. அப்புறம் ஜிஓ 671/10/5/2007 முத்தமிழறிஞர் சட்டமன்ற பொன்விழா, அதுக்கு தரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஜிஓ 792/14/9/2009 அண்ணா பிறந்தநாள், 101வது பிறந்தநாள், இதுக்கு தரப்பட்டுச்சு. இதில் என்ன தளர்வுகளோடு தரப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் எல்லாமே பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும், அது ஏற்கப்படக்கூடிய சூழல் சட்டப்படி. நம்ம எப்போதுமே சட்டத்துக்கு புறம்பாகவோ தனிச்சலுகையாக வழங்குங்கள் என்றோ எந்த விதமான கோரிக்கையும் வைக்கவில்லை. மாநாடு படத்தில் முஸ்லீம்களை தவறாக சித்தரிப்பதாக பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? பாஜக வந்து முஸ்லீம்களை மாநாடு படம் தவறாக சித்தரிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஆடு நனையுதேன்னு ஓனா எழுத கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். முஸ்லீம்களை இவர்கள் எப்படி சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள்? என்றைக்காவது இந்த சட்டத்துக்கு முன்னால் சமமான குடிமக்களாக முஸ்லீம்கள் அவர்கள் நினச்சிருக்கிறாங்களா? கோட்சேயின் குருமார்கள் அல்லது கோட்சேயின் குலத்தோன்றர்கள் என்று என்றைக்காவது முஸ்லீம்களை சமமான உரிமை உள்ள குடிமக்கள் அப்படின்னு அங்கீகரித்து பேசியிருக்காங்களா? அவங்களுடைய தத்துவங்களே அது கிடையாது. மாநாடு படம் என்பது எல்லாரும் சமத்துவமானவர்கள், சகோதரத்துவம். அது முஸ்லீமை கதாநாயகனாய் போட்டு 1990 பிறகு 80களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முதல் படம்னு சொல்லலாம். நேரடியாக ஒருவர் அப்துல் ஹாலிக் என்ற பெயரில் ஒரு கதாநாயகனாக தமிழ் திரைப்படத்தில் இதுவரைக்கும் நடித்ததே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு மோசமான வெறுப்பு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சினிமான்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் பாரதிதாசன். அந்த கவிதை எல்லாரும் படித்து பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு சினிமா வந்துடாதா அப்படின்னு ரொம்ப தவம் கடந்து, தவம்னு சொல்லக்கூடாது, பெரிய முயற்சி எடுத்து வந்தாலும் பிற்போக்கு தனங்களை பேசக்கூடிய படங்கள் தானே வந்திருக்கு. மக்களை தட்டி எழுப்பக்கூடிய பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லக்கூடிய படம் வரவில்லையே என்று பாரதிதாசன் கவலைப்படுகிறார். பிறகு திராவிட இயக்கங்கள் அவைகள் எடுத்த படத்தில் பகுத்தறிவு கருத்துகள் பேசப்பட்டன, பராசக்தி தொடங்கி இப்போ வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. அது கலைஞருடைய பார்வையில் அவர் கருத்தியல், நாங்கள் வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம். அவர் அவர் கேட்டார் அம்பாள் என்றைக்கு பேசினார் அப்படின்னு கேட்டபோது அவருக்கு வயது 27. ஆனால் 90 பிறகு வந்த திரைப்படங்கள், குறிப்பாக ரோஜா, ஜாதி மல்லி, இது கே பாலச்சந்தர் படம் கூட அது விதிவிலக்காக இல்லை. பாடகியின் தந்தையை கொலை செய்தவர் ஒரு ஹைதராபாத்தில் அப்படி முஸ்லீம்கள் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக காட்டுவது, அது தொடர்ந்து கொண்டே வந்தது. ரொம்ப மோசமாக ஒரு சமூகத்தின் மீது வன்முறை பழியை சுமத்தும் வேலையை திரைப்படங்கள் செய்தன. ஏன்னு சொன்னால் பல்வேறு பிற்போக்குத்தனங்களின் கூடாரம் திரைப்பட உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கருத்து வெளிப்பட்டிருப்பது புண்பட்ட மனங்களுக்கு ஒரு ஆறுதல். டைம் லூப் என்பது தமிழுக்கு ரொம்ப புதிது. அப்போது செத்து செத்து பிழைக்கிறார் கதாநாயகன், இந்நாட்டில் சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவம் செத்துவிடக்கூடாது என்பதற்காக. அதுதான் அதனுடைய ஒரு அதில் நம்பிக்கை உள்ள நாங்கள் அதை பாராட்டும். ஒரு கலைப்படைப்பு என்பது என்ன செய்ய வேண்டும்? மக்களை இணைக்க வேண்டும், பிரிக்கக்கூடாது. இந்த படத்தை பார்த்து பாஜகவுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று சொன்னால், முஸ்லீம்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் என்று பரப்ப விரும்புகின்ற, வெறுப்பு அரசியலை விதைக்க விரும்புகிற சங்கப்பரிவார சக்திகளுக்கு மாற்றாக இந்த படம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த படத்தில்
நடித்திருக்கிற கதாநாயகன் திரு சிம்பு அவர்களையும் பாராட்டணும். இதை மிகச்சிறப்பாக இயக்கியிருக்கக்கூடிய வெங்கட் பிரபு, இந்த படத்தை தயாரித்திருக்கின்ற தயாரிப்பாளர் அனைவருக்குமே நம்முடைய நல்வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இது முஸ்லீம்களை இழிவுபடுத்தியிருக்குன்னு பிஜேபிலேருந்து சொல்கிறதே ஒரு முஸ்லீமாக வச்சு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் என்று எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? முஸ்லீம் என்ற சொல்லுக்கு பொருள் தன்னை இறைவனிடம் சமர்ப்பித்தவன், நியாயத்தை ஆதரிப்பவன், அநியாயத்தை எதிர்ப்பவன், ஓரிரை கொள்கையின் மீது நம்பிக்கையுடையவன், நபிகள் நாயகத்தை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டவன், இதுதான் முஸ்லீம் என்பதற்கு இலக்கணம். பாஜகவுடைய கொள்கையில் ஏதாவது ஒன்று இஸ்லாமிய கருத்தோடு பொது அறத்தில் சொல்லணும், ஆன்மீகத்தை விட்டுருங்க. மனிதநேயம் பரவினால் மதவாதத்துக்கு ஆபத்து, அறிவார்ந்த பார்வைகள் பரவினால் அறியாமையை மூலதனமாய் கொண்டவர்களுக்கு ஆபத்து, மூட நம்பிக்கைகளையே தன்னுடைய முதலீடாக கொண்டவர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு உருவாக்கும் எல்லா செயல்களுமே இந்த பேட்டி உட்பட ஆபத்து தான். அதனால் அவர் எதிர்ப்பார்கள், அதை ஆதரித்தா தான் நம்ம பயப்படணும், நம்ம எதை தப்பு செஞ்சிட்டோம்னு அர்த்தம். மதம் சார்ந்த வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கவங்களை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு திமுக அரசு சொல்லுது, அது சரிதானே? அரசின் கருத்து என்பது மனிதாபிமானம், இல்லைன்னா குற்றம் செய்து விட்டு சிறைக்கு வந்தவர்களை ஏன் முன் விடுதலை செய்ய வேண்டும்னு கேட்கலாமே. அவங்க என்ன புண்ணிய காரியங்களை செய்து விட்டால் சிறைச்சாலைக்கு வந்தாங்க, குற்றம் செய்து விட்டு வந்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு என்ன முன்னுடி? நான் வந்து கேட்குறேன், இந்நாட்டின் தந்தை தேசப்பிதா காந்தியடிகளை கொலை செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய கொடூர குற்றம், அதை செய்தவருக்கு சில பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது, அதில் ஈடுபட்ட கோபால் கோட்சைக்கு மகாராஷ்டிரா அரசு விடுதலை செய்தது. அப்போது தேசப்பிதா காந்தியடிகளை கொன்றவரை 14 ஆண்டுகளில் விடுதலை செய்துட்டாங்க. அவர் வெளியே வந்து நான் செஞ்சது எவ்வளோ நியாயமான காரியம் தெரியுமான்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போதும் அம்பாலா சிறையிலிருந்து மண் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது கோட்சைக்கு சிலை வைப்பதற்கு. காந்தியின் படத்துக்கு எதிரிலேயே சாவர்கர் படத்தை திறந்துருச்சு பாஜக அரசு, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது. ஒரு காலத்திலையும் இளம் தலைவர், உலகத்தையே தன்பால் ஈர்த்த சக்தி மிகுந்த தலைவர் ராஜீவ் அவர்களுடைய படுகொலையை நாம் கடுகளவும் அங்கீகரிக்க முடியாது. இந்திய நாடு ஒரு 50 வருஷம் பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த சம்பவத்தை எந்த வகையிலும் நம்ம ஆதரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலையே மாறியிருக்கும், தத்துவம் சார்ந்த அரசியல் இருந்திருக்கும். முன்னாள் பிரதமர் ராஜீவ் அவர்களுடைய படுகொலை சமூக நீதிக்கு ஒரு பின்னடைவு, சமூக நல்லிணக்கத்திற்கு பின்னடைவு, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பின்னடைவு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெரிய மதவாத சக்திகள் தலையெடுப்பதற்கு ஒரு பெரிய காரணமாகிவிட்டது. ஆனால் அதை பற்றி எவ்வளோ புத்தகங்கள் வந்திருக்கு பாருங்கள். தூக்கு கயிற்றில் நிஜம்னு ஒரு புத்தகம் திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் பேரறிவாளனுடைய கருத்துகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிகாரி தியாகராஜன் ஒரு அதிகாரி சொல்கிறார், அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் மாற்றி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இப்போ சந்திராசாமி சிறையில் இருந்தாரா, அவர் எத்தனையோ பேரை சம்மந்தப்படுத்தினாங்க, ஜெயின் கமிஷனில் ஆஜராகி சாட்சி சொன்ன ஒரு திருச்சி வேலுசாமி இன்றைக்கி காங்கிரஸ் பிரமுகர் இருக்கிறாரு கேளுங்க. அப்போது வந்து சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு கூடணும்னு சொல்லுது. இது தடா சட்டத்தில் விசாரிக்கப்பட்ட குற்றம் வேற. தடா சட்டம்ங்கிறது என்ன? சிக்கி கொண்டவர் தான் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கணும். குற்றவாளியை குற்றவாளி என்று நிரூபிக்கிற வேலை சட்டத்துக்கு. ஆனால் தடா சட்டம் குற்றவாளியை குற்றவாளி தான் நிரூபிச்சுக்கணும். 26 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் அது அப்படியே ஏற்கப்பட்டிருந்தால் என்ன இருக்கும்? அப்புறம் 7 பேரை பெருக்குது. ராஜீவ் அவர்களின் படுகொலையை கண்டிப்போது நாங்கள் தான், கூட இறந்து போனவர்கள் தமிழர்கள், இந்த மண்ணில் வைத்தது நிகழ்ந்திருக்கக்கூடாத துர்ச்சம்பவம், அது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. அப்படி சொல்லக்கூடிய நாங்கள் இதையும் தானே சொல்கிறோம். வழக்கமான மீன் வலையில் சிறிய மீன்கள் தப்பித்துவிடும், பெரிய மீன்கள் சிக்கிக்கொள்ளும். ஆனால் இந்த சட்டம் என்ற வலையிலே பெரிய மீன்கள் தப்பிச் சென்று விடுகின்றன, ஐர மீன்கள் சிக்கிக்கொள்கின்றன.
அப்படிங்கும்போது அதை பரிசீலிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. காம்ரேட் டாக்கீஸ் சார்பில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய, புறக்கணிக்கப்பட்டவருடைய குரலை பிரதிபலிக்கும் வகையில் ஊடக விவாதங்களை முன்னெடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.